ஆளுநர் வந்து தொடர்ந்து தமிழ் மொழி, சமஸ்கிருதம் இது போன்ற விஷயங்கள் அதிகமா பேசிட்டு வராரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆளுநர்களை கிட்டத்தட்ட RSS ஆட்களா தான் எல்லா இடங்கள்லயும் போடுறாங்க. இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வேலையே பார்க்க விடாம முடக்குவதுங்கிறத ஒரு கடமையா போட்டுதான் அவங்களை வந்து அனுப்புறாங்க. அதனால அந்த மாதிரி வேலையை செய்யறதுக்குன்னே ரவி வந்து இங்க அனுப்பப்பட்டிருக்காருங்கிறத நான் பாக்குறேன். கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் அதுக்குதான் அனுப்பப்பட்டிருக்காரு. பல இடங்கள்ல பஞ்சாப் உள்பட நம்ம தான் பிஜேபியினுடைய RSS இந்த சிஸ்டமேட்டிக் நடவடிக்கை ஆளுநர் மூலமாக, தேர்தல் ஆணையங்கள் மூலமாக, மற்ற பல அமைப்புகள் மூலமாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக செட்டப்பை கலைக்கிறதுங்கிறத அவங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டாஸ்காக அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அதை எதிர்க்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதனுடைய ஒரு பகுதியா தான் ரவி விஷயத்த நான், அதாவது எங்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யல, ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு நாங்க ஏன் பண்ணணும், அப்படி ஒரு கவர்மெண்ட் பார்க்க முடியாது. இல்ல யார் ஓட்டு போட்டா போடல நான் வச்சு பண்ண முடியும். நீங்க இருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் வந்து நியாயமாக பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தானே. மாநில உரிமைகள்ங்கிறது அறவே பிடிக்காது. அவங்களுடைய அகண்ட பாரத மாதிரியான அஜெண்டா பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கணும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர். அதனால இப்பவே பாத்தீங்கன்னா பல சட்டங்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அவங்க ஆட்டுவிக்கிறாங்க, இவர் வந்து ஆடுறாரு அப்படிங்கிறது தான். ஆனா அது மட்டுமே இல்ல, அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்ங்கிறது தான் நான் சொல்றேன்.